Abra com a minha mensagem. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் மூணு பேர் தான், நாலு பிள்ளைங்கள மூணு பிள்ளைங்க. இதுதான் எங்கள் அப்பா அம்மா எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 39 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஆண்டவர் எனக்காக இந்த பூமியில் சித்தம் வச்சுருந்தார், கொண்டு வந்தார். குடும்பத்துக்காக எனக்கு என்ன செய்யணுமோ, இந்த குடும்பம் எனக்கு என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க. என்னுடைய அண்ணன்கள் எல்லாருமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க. என்னோடய சிஸ்டரும் இன்றைக்கி வரைக்கும் அவன் மேலே பாசமாக தான் இருப்பாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கடைசியாக அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். இது வரைக்கும் அவரை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் நான் யோசிச்சது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. என்னென்னா அவர் எங்கள் அப்பா எதிர்பார்த்தது அது ஒரு விஷயந்தான், ஆண்டவர் வெளிப்படுத்தினது அது ஒன்று தான். நாலு பிள்ளைகளும் ஒன்றையாக, அதாவது ஒன்றா ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லி தான் ஆண்டவர் வந்து எங்கள் அப்பா எதிர்பார்த்தது. அதே தான் தரிசனம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நாலு பேர் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக வந்து நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போவேன், நான் இழைப்பாருன்னு சொல்கிற மாதிரி அந்த தரிசனத்தில் ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தினார். எனக்கு அந்த வார்த்தை எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். திங்கட்கிழமை காலையில் நான் போய் பார்க்குறேன், ரொம்ப சீரியஸாக இருக்கார், இதுக்கு மேலே முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, சைன்லாம் வாங்கிட்டாங்க. நான் போய் பார்க்குறேன், பார்த்து எனக்கு என்னால் முடியல, எனக்கு கடை வந்துருச்சு. நான் எங்கள் சிஸ்டர்கிட்டையும் அண்ணகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த மாதிரி சொன்னார், இந்த உலகத்தை பற்றி கவலைப்படணும், சந்தோஷமாக போங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாலு பேர் ஒன்றா தான் இருப்போம், நீங்கள் சந்தோஷமாக போங்கன்றதை அவர் காதில் சொன்னேன். கேட்டார், கேட்டுட்டு ஒரு மேபி 45 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வேறு புரிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, நாலு பிள்ளைங்க நல்லா பார்த்துருக்காரு. யாருக்கு என்ன குறை வச்சுருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒன்று கூட கொடுத்தா இன்னொருத்தர் இன்னொன்று கூட கொடுத்து எல்லாத்தையும் சமனாக ஏதாவது எப்படி சொல்லுவோம், எல்லாரையும் வந்து ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் அது பாரபட்சம் எதுவும் கிடையாது, நல்லா பார்த்துருக்காரு. இது வரைக்கும் நான் சொல்கிறேன், அவ்வளோ சொல்கிறேன், நான் வந்து 39 வயசு ஆகுது. இன்றைக்கும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியலாக பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எங்ககிட்ட 10 காசு வந்து எந்த பிள்ளைகிட்ட அவருக்கு என்னது கிடையாது, எல்லாமே அவரே பார்த்து இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன். அவங்க மனைவி உட்பட, என் பிள்ளைகள் உட்பட யாருக்குமே எந்த குறை வைக்காமல் கடைசியை சொல்லிட்டு நான் அவர் கடைசியை சொன்னாருங்கன்னா, நான் இறந்தால் கூட என்னுடைய காசில் என்னை வந்து என்னை வந்து அடக்கம் பண்ணுங்கள், யார்கிட்டையும் நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு போனார். அந்தளவுக்கு என்ன நான் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க எப்படின்னு தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி வரைக்கும் சொந்த காலை நின்று இன்றைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு போயிருக்கார். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறது அவர் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, உடல் கால்வோம்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஃபிசிக்கலாக அவர் குணமாக இருந்தாலும் மென்டலாக இஸ் எ ஸ்ட்ராங் ஃபெலோ, யாரும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. எல்லாம் மதம் பார்த்தீங்கன்னா எனக்கு குணமாக இருக்கேன், என்கிட்ட 10 காசு கொடுங்கன்னு சொல்லி மற்ற இடத்துல நிற்பாங்க. ஆனால் இவரு மற்றவங்களுக்கு கொடுத்து தான் உதவி பண்ணுவாங்க. இன்றைக்கு நான் பார்த்து வரைக்கும் எனக்கு தெரியும் அவர் தான் பண்ணியிருக்காரு, இஸ் எ குட் மேன் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, நான் ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லிவிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதான் வாழ்க்கையை பற்றி நினைக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன கவிதை, அதை நான் சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பேப்பர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஏது வாழ்க்கை, அதாவது நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப் என்னன்றதை பற்றி நம்ம யோசிக்கும் போது ஆண்டவருக்கு எனக்கு கொடுத்த சின்ன ஒரு படம் நான் கையில் எழுதி வச்சுருக்கேன். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, அவனியில் அனைவரும் வாழ்ந்தேதான் மறைந்தனர். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, வள்ளலும் அல்லரும் சேர்ந்தேதான் மறைந்தனர். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, வையகம் போற்றிட்ட மந்தரும் மறைந்தனர். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, நகரம் அமைத்த நயமுற்றோர் மறைந்தனர். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, நல்லோரும் தீயோரும் சேர்ந்தேதான் மறைந்தனர். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, சிறப்புற்ற சிந்தையும் ஒரு நாள் மறைந்தது. ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, அரசனும் ஆண்டான் ஆண்டேதான் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, வீதியில் ஆண்டியாய் தெரிந்தானும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, வெற்றியை வாகாய் சூடினனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, நிலபுலமெல்லாம் சேர்த்தானும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, சீர்முகம் செல்வம் பிறக்கீந்தானும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, கல்வியின் கரையிலே சிறந்தோனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, வாழ்வளம் பேதையாய் வாழ்ந்தோனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, இல்லறமாம் நல்லறம் எய்தியோனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, இன்பற்று இணையின்றி வாழ்ந்தோனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, கழிப்பதுவே வாழ்வு என்றேதான் வாழினும். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, வாழ்வெல்லாம் கண்ணீர் என்றோனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, பெருநலம் பேணியே வாழ்ந்தோனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, சுயநலம் அதனிலே உழன்றோனும் மறைந்தான். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை, வாழவே வாழ்க்கை என்றேதான் உறக்கினும். ஏது வாழ்க்கை, ஏது வாழ்க்கை,
ஏது என்றால் புலநிலை வாழ்க்கை. புதுக்கவி பாடினும் அதுவல்ல வாழ்க்கை. வாழ்வலாம் வாழ்ந்திடின் அதுவல்ல வாழ்க்கை. வாழ்வது ஏதனில் இஃதொன்றே வாழ்க்கை. வாழ்வது ஏதனில் இஃதொன்றே வாழ்க்கை. வாழ்வினை நல்கிட்ட தேவனை காணின் இஃதொன்றே வாழ்க்கை இஃதொன்றே வாழ்க்கை. வாழ்வினை நல்கிட்ட தேவனை காணின் இஃதொன்றே வாழ்க்கை இஃதொன்றே வாழ்க்கை. எங்கள் அப்பா அந்த தேவனை பார்த்து அவருடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு போனார். நாமளும் தேவனை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றிட்டு போகணுன்றதை என்னுடைய ஆசை.